கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம், என் பேர் சுகீதா. நான் காமராஜர் வித்யாலயில 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஒரு செழிப்பான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துச்சாம். அப்ப திடீர்னு ஒரு சிங்கம் வந்துச்சாம். அந்த சிங்கம் வந்து சொல்லுச்சான், இனிமேல் இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, என்னால் வேட்டையாடலாம் முடியாது, தினமும் ஒரு ஒரு மிருகமாக வந்து என் பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறமா சேரின்னு ஒரு ஒரு மிருகமாக போய் போய் அந்த பசியை போக்கிக்கிட்டே இருந்துச்சான். அப்புறமா ஒரு நாள் ஒரு முயல் போகிற நேரம், ஒரு நாள் அந்த முயல் போகணுமா, அப்போ வந்து இந்த சிங்கம் ஒரு ஒரு மிருகமாக சாப்பிட்டுச்சுன்னா நம்ம எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறது, இந்த காடு நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு பிளான் போட்டுச்சான். அந்த பிளான் போட்டுச்சான். அப்போ வேணும்னே லேட்டாக அந்த சிங்கத்துக்கிட்ட போச்சான். அப்போ வந்து, ஏன் நான் ஏற்கனவே நான் பசியாக இருந்தேன், ஏன் நீ வேணும்னே லேட்டாக வந்த அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சான். அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான்னா, நான் வந்து வேணுமே நான் லேட்டாக வரலை, உங்களை மாதிரி ஒரு மிருகம் வந்து இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன், அதனால தான் பதுங்கி பதுங்கி ஒழிஞ்சு ஒழிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, என்னை அதை அடித்து சாப்பிடுங்கிற பயத்தில் தான் நான் லேட்டாக ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்தேன் அப்படின்னு அந்த முயல் சொல்லிச்சான். அப்போ வந்து இந்த சிங்கம் என்னை மாதிரியே ஒரு மிருகம் இருந்துச்சான், என்னை மாதிரியே ஒரு மிருகம் இருக்குது, அது எங்கே அப்படின்னு கேட்டுச்சான். எங்கே என்னை கூட்டிகிட்டு போய் காமி அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ வந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்துல காமிச்சிச்சான். அந்த கிணத்துல வந்து சேராக இருந்துச்சான், அந்த சேராக இருந்துச்சான், அதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இருந்துச்சான். அப்போ வந்து இந்தாங்க, இந்த பாரிய அரசே, இங்கே இந்த கிணத்துக்குள்ளே தான் அந்த சிங்கம் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அதை எட்டி பார்க்கும்போது அந்த நிழல் வந்து இன்னொரு சிங்கம் மாதிரி தெரியவும் உடனே பாஞ்சு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சான். கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே அந்த சிங்கம் அடிபட்டு செத்து போச்சான். அதுக்கப்புறமா இந்த முயல் வந்து, நீ எல்லாத்தையும் காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். தேங்க்யூ. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.